அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி. மாயையை வெல்ல. மாயை அப்படின்றது என்ன அப்படின்னா பொய் தோற்றம், மனமயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாது. ஆனால் நம்ம என்ன நினைப்போம்னா அதெல்லாம் உண்மை அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொய் தோற்றம், காணல் நீர் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. காணல் நீர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கே ஒரு தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து பக்கத்தில் போக 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 அது வந்து தண்ணி இல்லைன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி நிறையா பேரோட நாம் பழகும்போது அவங்க கூடிய பழக்கம், அவங்களுடைய அன்பு, அது மாதிரி நாம் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கை, நம்மளுடைய விஷன், ஒரு சில நேரம் ஒரு மாய தோற்றத்தை நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம இப்போ பண்ணிட்டுருக்கிறது எல்லாமே கரெக்டு அப்படின்ற மாதிரி ஒரு மாயை தோன்றி ஒரு சில விஷயங்களில் நாம் தெரியாமல் மாட்டிப்போம். அப்படி எந்த மாயையிலிருந்தும் நாம் அகப்பட்டிருந்தாலும் சரி, அகப்படாமல் இருக்கணும் அப்படின்னாலும் நாம் இந்த பாடலை மனப்பாடம் பண்ணலாம். அபிராமி அந்தாதியில் 61வது பாடல். நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய். நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய். என்ன பேறு பெற்றேன் தாயே, மலைமகளே, செங்கன்மாள் திரு தங்கச்சியே. இந்த பாட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அம்பாள் வந்து மலையத்வசனோட மகள், திருமாலோட தங்கச்சி, அதாவது இந்த உலகத்தையே காத்து ரட்சிச்சிட்டு இருக்கக்கூடிய பெருமாளோடைய தங்கை, சிவபெருமானுடைய பாதி, அவருடைய இல்லத்து அரசி. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த அந்த அம்பாள், அவளுக்கு நிகராக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, நாயை விட கீழே ஒரு நிலையில் இருக்கோமா, நம்மளுடைய குணங்களாலையும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களாலையும் நாம் வந்து அப்படி ஒரு தாழ்த்தி தன்னை வந்து நம்ம சொல்கிறோம். அப்படிப்பட்ட குணத்தோட வாழக்கூடிய என்ன கூட நீ வந்து உன்னுடைய பாசத்தினால உன்னை மறந்து நீ வந்து என்னைய அணைச்சு ஆண்டுக்கிறம்மா. இந்த அணைப்பு இருக்கிற வரைக்கும் என்கிட்ட எந்த மாயையும் வராது அப்படின்றது தான் இந்த பாடலோட அர்த்தம். மனமயக்கத்தை நீக்குவோம், மனத்தெளிவு பெறுவோம்.